ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்க்குறது பட்ஜிஸ் ப்ரீடர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பட்ஜிஸை ப்ரீடிங் விட போகிறோம். இதை ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீடிங் விடுறதுல வந்து இது எபிசோட் 2. எபிசோட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் பட்ஜிஸ் ப்ரீடர் சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும். பட்ஜிஸை ப்ரீடிங் விடாதுக்கு முன்னாடி அது நல்ல ப்ராப்பரான ஃபுட்டு தந்தால் தான் ப்ரீடாகும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லா நியூட்ரன்ஸுமே கிடைச்சாதான் ஒரு நல்ல சிக்ஸும் வரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். எப்போ உங்கள் பட்ஜிஸ் ஹாப்பியாக இருக்கோ அப்போ வந்து மேட்டிங் நடக்கும். உங்கள் பட்ஜிஸ் ஹாப்பியாக இருக்கணுமானா அது வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் சீட்ஸ். இந்த மிக்ஸ் சீட்ஸில் வந்து எல்லா விதமான தானியங்களும் இருக்கும். ஸோ அதை வந்து விரும்பி சாப்பிடும். அதனால் அது எல்லா நியூட்ரியன்ஸுமே கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எல்லா தானியங்களுமே அது கிடைக்கிறதுனால இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ப்ரீடிங் நடக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இது கூட என்ன தரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீனி வெஜிடேபிள்ஸ், அதாவது கீரை வகைகள். இந்த கீரை வகைகளை ஃபஸ்ட்டு என்ன தரணும்னு பார்த்தீங்கன்னா, புதினா தரலாம், துளசி இலை தரலாம், கொத்தமல்லி தரலாம், கருவேப்பிலை தரலாம். எல்லாமே வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணித்தாங்க. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, வெஜிடேபிள்ஸும் தரணும். வெஜிடேபிள்ஸ் வந்து பீன்ஸ் தரலாம். பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணித்தாங்க சாப்பிடும். நெக்ஸ்ட்டு பீட்ரூட், கேரட் அதெல்லாம் கூட சாப்பிடும். நீங்கள் அது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி தாங்க. எதாக இருந்தாலும் 3 times 4 times நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி தந்தால் தான் அதில் மேலே இருக்கிற ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க போட்டு தான் வழி வைப்பாங்க. அதனால் அதெல்லாம் போகிறதுக்கோசம் நல்லா வாஷ் பண்ணி தாங்க. இப்போ பஜ்ஜிஸ் வந்து காட்டிலேருந்து தான் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடும். ஸோ இந்த சீசனில் உங்களுக்கு வந்து என்ன வகைகள் சீட்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் அவங்க பஜ்ஜிஸ்க்கு வீங்க. அதே மாதிரி டெய்லியும் உங்கள் வாட்டர் கண்டெய்னர் வாட்டரெலாம் டெய்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் கேஜ் கூட க்ளீனாக வச்சுட்டு இருங்க. உங்கள் வில்லேஜ்லேயோ டவுன்லேயோ என்னென்ன சீட்ஸ் வகைகள் கிடைக்குமோ அதெல்லாம் தாங்க. வெஜிடேபிள்ஸ் என்னென்ன கிடைக்குமோ தாங்க. அதே மாதிரி இந்த கீரை வகைகளும் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் தாங்க. இந்த ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க, அது கூட தரலாம், சாப்பிடும். ஃபஸ்ட்டு அது வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே தினையே வச்சிங்கன்னா அது வந்து எல்லா நியூட்ரியன்ஸ் வந்து சப்ளை ஆகாது. ஸோ அது வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எல்லா விதமான ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ் அண்ட் க்ரீனி லீவ்ஸ் தந்தால் தான் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரீடிங்க்கும் நல்லா ப்ராப்பராக ப்ரீடிங் நடந்த உடனே நல்ல குட் சிக்ஸ் வந்துடும், எல்லா மட்டுமே பொறிக்கும். அதே மாதிரி எல்லா சீட்ஸும் எல்லா வெஜிடேபிள்ஸும் எல்லா க்ரீன் லீவ்ஸும் வைக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன வைக்கணுமோ அது தான் வைக்கணும். அது சாப்பிட்லாம் எடுத்துருங்க, அது வைக்காதீங்க. திருப்பியும் என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுட் லிஸ்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுட் லிஸ்ட் ஃபார் பட்ஜிஸ். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்னென்ன ஃபுட் வைக்கணும்னு தெரியாமல் என்னென்னவோ வச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஃபுட் வைக்கணும், கொஞ்சம் பட்ஜிஸ் பார்த்திங்கன்னா சோர்ந்து போகுது, கொஞ்சம் பட்ஜிஸ் பார்த்திங்கன்னா இறந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஃபுட் லிஸ்ட் ஃபார் பட்ஜிஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை, இன்னும் ஒன்று இருக்குது. அதனாலன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இது வந்து நம்ம பெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே காமெடியாக இருக்குது. இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு சூப்பராக காமெடியாக இருக்கணும் இந்த டே வந்து. ஸோ இந்த வீடியோவில் இந்த காமெடி கிளிப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க அதை பார்க்கலாம். பறவைகளை
பாதுகாக்கணும் மண்டைகளை கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கா. உங்களுக்கு எப்படி வேடம் தாங்களோ எங்களுக்கு இங்க அண்ணன்டா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.